நெல்லை மாவட்டம் நாங்குநேரியிலிருந்து களக்காடு செல்லக்கூடிய மங்கம்மாள் சாலை அருகே தற்பொழுது சில நிமிடங்களுக்கு முன்பாக திண்டுக்கலை சேர்ந்த தனிப்படை காவல்துறையினர் என்கவுண்டரில் ரவுடி ஒருவரை சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதில் முதற்கட்ட தகவல் என்னவென்று பார்த்தோம்னால், கடந்த 2019 பவானி காவல்துறையினர் வள்ளியூர் அருகே ரவுடி நீராவி முருகனை வானத்தில் நோக்கி துப்பாக்கியால் சுட்டு அவரை கைது செய்தனர். அப்பொழுது இவர் மீது ஏற்கனவே திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் 60 மேற்பட்ட கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இந்த சூழலில் இன்றைய தினம் இவரை தேடி வரும்பொழுது தற்பொழுது அதாவது நெல்லை மாவட்டம் நாங்குநேரியிலிருந்து களக்காடு செல்லக்கூடிய அந்த வழியில் மங்கம்மாள் சாலை என்ற பகுதியில் தற்பொழுது காவல்துறையினரை வந்து அவர் தாக்க வந்ததாக, ரவுடி நீராவி முருகன் அவரை தாக்க வந்ததாகவும் தற்காப்புக்காக அவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றதாகவும் தற்பொழுது தகவல் வெளியாகியிருக்கிறது. சில நிமிடங்களுக்கு முன்பாகத்தான் இந்த என்கவுண்டர் ஆனது நடைபெற்றிருக்கிறது. சுடலை குமார், நீராவி முருகன் மீது என்னென்ன வழக்குகள் நிலுவையில் இருக்கு, இவருடைய பின்னணி என்ன? நிச்சயமாக நான் முன்னதாக கூறியபடி 2019 வள்ளியூர் அருகே கைது செய்யப்பட்டார். பின்னர் ஜாமீனில் வெளிவந்திருக்கலாம். இந்த நிலையில் தற்பொழுது அவர் இவர் மீது ஏற்கனவே திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் பல மாவட்டங்களில் சுமார் 60 மேற்பட்ட வழக்குகள் உள்ளது. குறிப்பாக கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் இவர் மீது இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது கூட திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த தனிப்படை காவல்துறையினர் தான் தற்பொழுது இந்த என்கவுண்டரில் ஈடுபட்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் மேலும் பல தகவல்கள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கலாம். தமிழ் முல்லை. சுடலை குமார், அங்கு கால நிலவரம் எப்படி இருக்கு? அதாவது இவர் திருநெல்வேலி மாவட்ட பகுதியில் இருப்பதாக அவருக்கு காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தான் திண்டுக்கல் காவல்துறையினர் திருநெல்வேலி மாவட்டத்தில் அவரை தேடி வந்ததாக கூறப்படுகிறது. வரும் வழியில் தான் இவர் வந்து இங்கிருப்பது தெரிய வந்து இன்றைய அவரை வந்து பிடிக்க செல்லும் போது காவல்துறையின் மீது தாக்குதல் நடத்ததன் காரணமாக தற்காத்துக் கொள்வதற்காக காவல்துறையினர் சுட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் தொடர்பு கொண்டோம். தொடர்ச்சியாக அவர்களும் சம்பவ இடத்திற்கு சென்று கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகிறது. எனவே இன்னும் சிறிது நேரங்களில் காவல்துறையினர் முழுமையான தகவல்கள் இவர் மீது மேலும் என்னென்ன வழக்குகள் உள்ளது என்பது குறித்த முழுமையான தகவல்கள் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.